பணம் நகை விட விலை உயர்ந்த உன் நட்பை எனக்கு போதும்னா கர்வத்தோட நான் மண்ணுக்குள்ள இருந்து போவேன். பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 8:30 உங்கள் விஜய். டீமான் சார், நீங்கள் வந்து ஃபாதருக்கும் டாட்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்டிங்கை வந்து பயங்கரமாக வந்து கண்ணானே கண்ணே சாங் மூலயமா வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ அதே மாதிரியே நம்ம பசங்களுக்கும் வந்து ஃபாதர் அண்ட் சன் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய பாண்டிங்கை வச்சு ஒரு பயங்கரமான சாங் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கேட்ட அந்த ரெக்வஸ்ட் டீமான் அவர்களுக்கே வந்து போயிடுச்சு போல இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நம்ம டீமான அவர்கள் ஃபாதருக்கும் சன்னுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பெருசாக எலிவேட் பண்ணி காட்டுற அளவுக்கு ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்காரு. என்ன படத்தில் அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க. நம்ம சசிகுமார் அவங்களுடைய நடிப்புல ரெடியா இருக்க காரி அப்படின்ற படத்துல தான். அண்ட் இந்த பாட்டோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொப்பமாவனே. கொப்பமாவனே அப்படின்னா எல்லாருக்கும் வந்து மைண்ட் வேற எங்கேயோ போகும், அதாவது நம்ம கூல் சுரேஷ் அவர் வந்து வருவாரு. பட் அதெல்லாம் இல்லைங்க, இந்த கொப்பமாவனே சாங் ரொம்பவே வந்து எமோஷனலா ஹார்ட் டச்சிங்கா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் இந்த பாட்டை வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளா வந்து படத்தோட டீம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த சாங்கை ஏன் ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது படத்துக்கான எல்லா பாட்டுமே டீமான அவர்கள் வந்து கம்போஸ் பண்ணி வந்து முடிச்சிட்டு அதுக்கு காரணம் என்னன்னா ஆடியோ லான்ச் நடத்தாமல் போனதற்கு காரணமே விஜய் தான் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இப்ப ஒரு ஆடியோ லான்ச்ல மட்டுமே அரசியல் பேசுற ஒரு ஆடியோ லான்ச் அரசியல்வாதியா இருக்காரு. அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார்.